அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காரணி படத்துக்கு பார்க்க போகிறோம். அதாவது இங்கிலீஷில் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9x+20 இப்படி கொடுத்துட்டு காரணி படுத்துக அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம காரணி படுத்துகிற அந்த ஃபேக்டர்ஸ் வந்து பெருக்கும்போது இந்த கடைசியில் இருக்க நம்பர்ஸ் தான் வரணும், கூட்டும்போது இந்த நடுவில் இருக்க நம்பர் வரணும். ஓகே, இப்போ எதை எதை பெருக்குனா 20 வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 20 20, இது இப்படியும் போட்டுக்கலாம். அடுத்து விட்டோம்னா 4 × 5 = 20, 5 × 4 = 20. ஓகே, மொத்தம் 4 டைப்பில் வந்திருக்கா. அடுத்து நாம் எடுக்கிற அந்த பெருக்கல் இது வந்து அதை கூட்டவோ இல்லை கழிக்கவோ செய்யும்போது இந்த நடுவில் இருக்க நம்பர் வரணும். ஓகே, அப்போ நம்ம இந்த பேரை எடுத்துக்க முடியாது, இதையும் எடுத்துக்க முடியாது. அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், சரியா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x + 5x + 20. ஓகே, இதுக்கு பெருக்கும்போது இதாகவும் கூட்டும்போது இந்த நம்பராகவும் வரணும். ஓகே, அதனால் நம்ம இதை எப்படி எடுப்போம், இந்த மாதிரி எடுப்போம். ஓகே, 4 × 5 = 20, இதே 4 கூட்டலாம் 5 அப்படிங்கும்போது 9x வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இந்த இடத்துல வந்து இது இந்த மாதிரி எழுத வேண்டியதில்லை, இந்த மாதிரி ப்ராக்கெட் போட வேண்டியதில்லை. ஓகே, ப்ராக்கெட் போட வேண்டியதில்லை. நான் வந்து சும்மா சொல்கிறேன், இந்த 9 வந்து இந்த மாதிரி 4x × 5x போடும்போது +5x போடும்போது வந்துடும் அப்படின்னு. அடுத்து இதில் பொதுவாக நம்ம என்ன எடுக்கிறோம், எக்ஸ் எடுக்கிறோம். அப்போ ஒரு எக்ஸ் வெளியே எடுத்தோம்னா இன்னொரு எக்ஸ் உள்ளே இருக்கா, எக்ஸ் ப்ளஸ் இதெல்லாம் எக்ஸ் வந்துருமா, அப்போ 4 நம்பர் இருக்குமா, ப்ளஸ் இது ரெண்டுக்கு காமனானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. அப்போ 5 வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 20 எத்தனை 5 இருக்குது, 4 5. ஓகே, அடுத்து இது ரெண்டு காமனாக இருக்கா, எக்ஸ் ப்ளஸ் 4, அடுத்து இது எக்ஸ் ப்ளஸ் 5. ஓகே, அவ்வளோதான், இதுதான் நம்மளோட ஆன்சர். காரணிப்படுத்தியாச்சு, ஆன்சர் வந்தாச்சு. இப்போ நம்ம போட்டிருக்க இந்த ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை வந்து எப்படி நம்ம கிராஸ் செக் பண்ணலாம் அப்படின்னா, பெருக்கி கிராஸ் செக் பண்ணலாம். இப்போ இது ரெண்டை பெருக்க போகிறோம். இப்போ எக்ஸ் எக்ஸால் எக்ஸ் ப்ளஸ் 5 ஃபஸ்ட்டு பெருக்கிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயரு, அடுத்து எக்ஸ் இன்ட்டு 5 5x, அடுத்து இந்த 4 எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 5 பெருக்கணும். அப்போ 4 × x 4x, 4 × 5 = 20. இது ரெண்டு எக்ஸாக இருக்கிறதுனால இது ரெண்டை கூட்டிக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9x + 20. ஓகே, காரணிப்படுத்தினோம், அது எக்ஸ் ப்ளஸ் 4 x + 5 வந்துச்சு. அதை வந்து கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக பெருக்கிறோம். அப்படி பெருக்கும்போது திருப்பி இதே நம்பர் வந்துருச்சு. ஓகே, இது வந்து இப்போ கூட்டல் இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதே வந்து சிம்பிள் மாறும்போது அந்த சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு வேளை இங்கே மைனஸ் இருக்குது, இல்லை இங்கே மைனஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த இந்த காரணிப்படுத்துகிறோம்ல, அதில் வந்து ஒரு நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும், ஒரு நம்பருக்கு ப்ளஸ் கொடுக்கணும். ஓகே ஓகே, மைனஸ் சிம்பிளை ஒரு சம் பார்த்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொன்னேன், பெருக்கும்போது இந்த நம்பர் வரணும், கூட்டணும் இல்லைனா கழிக்கும்போது இந்த நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, 77 எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, 1 × 77 இல்லைனா 77 × 1. ஓகே, அப்படி இந்த இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 4 வராது. ஸோ வேறு எதில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 77. அப்போ 11வது வாய்ப்பாடில் போடலாம், 11 × 7 = 77 வரும், இல்லைனா 7 × 11. ஓகே, இந்த இடத்துல ப்ளஸ் 4 வரணும். ஓகே, அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து 7 − 11 போட்டிங்கன்னா -4 தான் வரும். அதனால் இந்த இதை நம்ம எடுத்துக்க முடியாது, இதையும் எடுத்துக்க முடியாது, இதை எடுத்துக்கோங்க. 11 − 7 = 4 + 4 வந்துடும். ஓகே, போட்டுடலாமா, எக்ஸ் ஸ்கொயர் இதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதே சேம் இப்படியே எடுத்துக்கணும், ப்ளஸ் 11x − 7x − 77. ஓகே, இது இந்த இடத்துல சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 4 வந்துடும், 11 − 4 = 7 4 ஆகிடும். ஓகே, இப்போ காமனாக இதுக்கு காமனாக எடுத்தோம்னா எக்ஸு, அப்போ எக்ஸு ப்ளஸ் 11. இங்கே ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் இருக்கா, அதனால் மைனஸ் சிம்பிளை காமனாக எடுத்துகிட்டு 7 எடுத்துக்கலாம். ஓகே, 7 எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 11. ஓகே, இல்லை இல்லை, மைனஸ் வெளியே வந்துருச்சு, அதனால் இது ப்ளஸ் தான். ஓகே, அப்போ இங்கே காமனாக இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 11 x − 7 x − 7, இதுதான் இதோட காரணிப்படுத்துக. இதை நம்ம பெருக்கணும்னா சேம் இந்த ஆன்சர் வந்துடும். எக்ஸால் எக்ஸை பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர், மறுபடியும் 7 பெருக்கணும்னா -7x
இதில் பெருக்கும்போது ப்ளஸ் 11x, பெருக்கும்போது மைனஸ் 77. ஓகே, இது நீங்கள் சால்வ் பண்ணும்போது மைனஸ் சிம்பிள் வந்து சின்ன நம்பருக்கு, ப்ளஸ் சிம்பிள் பெரிய நம்பருக்குனால ப்ளஸ் தான் வரும். ப்ளஸ் 4x மைனஸ் 77. ஓகே, காரணிப்படுத்துகை அப்படிங்கிறது எதுவும் இல்லை, நத்திங் பட் இந்த நம்ம என்ன ஃபேக்டர்ஸ் எடுத்து அதை போட முடியும், அந்த நம்பர் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இதில் உங்களுக்கு மெயினான இது என்னென்னா இந்த சிம்பிள் தான் கணக்கு. ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து நீங்கள் போட்டிங்கனாலே போதும், இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது.